வாஜ்பாய் கவர்மெண்ட் தோத்ததற்கு பிரகாரம் அமெரிக்காவில் ஒரு கூட்டம் நடந்ததா சொன்னீங்க, அந்த கூட்டத்தில் அப்படி என்ன நடந்தது? இந்த மாதிரி அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் எல்லாம் வைத்து இந்தியாவையுடைய எலெக்ஷனை டார்கெட் பண்ணி சில வேலை செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பா என்ன அப்படின்னா, சாதி வாரியா குழுக்கள் இயங்குது இல்லையா, இதோட பின்னணி என்ன? எல்லாருமே சாதியாதியா அணிதிரண்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து 2008 ஆணவ கொலை இங்கெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. சிக்காகோல ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. தன்னுடைய மகள் தன்னை விட சாதி தன் சாதியை விட கீழான சாதியில் ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக மன்னனை ஊற்றி மொத்தமாக எரிச்சு கொண்டுறான் மூணு பேரையும். அப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு சிந்தனை இருக்கு. அப்போ கடல் தாண்டி கண்டம் தாண்டி சென்ற ஒருத்தனுக்குள்ள இந்த சிந்தனை இருக்குன்னா, இந்த குழுக்கள் ஏற்படுத்துகிற பொது புத்தி கருத்தாக்கம் இருக்குல்ல, அந்த விஷம் தான் இதுக்கு போய் சேர்ந்துருக்கு. அமெரிக்காவில் வந்து ஒரு வழக்கு வருது. சிஸ்கோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு வழக்கு. சுந்தர் ஐயர் அப்புறம் கெம்பல்னு ஒரு வட இந்திய இவங்க ரெண்டு பேரும் பேர் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேருந்து வராங்க. அங்கே வந்து சாதிய டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு. இப்போ அது வரைக்கும் அமெரிக்காவில் வந்து நிறவேற்றுமை தெரியும், மத வேற்றுமை தெரியும், சாதிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு மசோதாவே இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவோட தேர்தலில் இவங்க தலையிடுற முடிவுகளை தீர்மானிக்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம ஆர்என் ரவி மாதிரி அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து உனக்கு வந்து அடுத்த தேர்தலில் நாங்கள் இவ்வளோ தொகையை தரோம், ஏன்னா பல கோடி ரூபா வந்து இந்த நிறுவனங்கள் எல்லாம் இருக்குங்கிறாங்க. பல்வேறு வகைகளில் கலெக்ஷன் செய்யப்பட்டது. உனக்கு இவ்வளோ கோடி ரூபா தரோம், உனக்கு இவ்வளோ வாக்குகள் வந்து இந்தியர்கள் சார்பாக நாங்கள் போடுறோம்னு சொல்லி அந்த இவரை லாபி பண்ணி. இரண்டாயிரத்தி 2024 நடந்து கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல், இந்திய அளவில் அரசியலில் பெரும் மாற்றம் இருக்குமா, ஆட்சி மாற்றம் எதுவும் நடக்குமா சொல்லுங்களேன். முதல்ல தமிழகம் முதல் கட்டமாகவும் கேரளா இரண்டாம் கட்டமாகவும் முடிஞ்சிருக்கு. பரவலா மக்களுக்கு வந்து ஒரு கோபம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. பல்வேறு மாநிலங்கள்லிருந்து வர தகவல்களும் அதை உறுதி செய்யுது. ஈவன் வந்து யூபியில் கூட இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் போன ரோட் ஷோலாம் எதுவும் இதில் நமத்து போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இங்கே ஆட்சி மாற்றம் நடந்தாலும் கூட இங்கே வந்து நம்ம ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குது. இது வந்து மற்ற மாதிரி இப்போ வழக்கமாக தமிழகத்துலேயோ இல்லை மற்ற மாநிலங்கள்லேயோ அந்த மாநில கட்சிகளில் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இது வெற்றி தோல்வி அது பொருளாதாரம் எதாக இருந்தாலும் மக்கள் இதில் பாதிக்கப்படுவாங்கனாலும் பொருளாதார நலன் சார்ந்ததாக மட்டும் இருக்கும். ஆனால் இந்த பிஜேபி குறிப்பாக இந்த தேர்தலில் வீழ்த்தப்பட வேண்டியது அப்படிங்கிறது வந்து ஒரு அவசிய தேவை, வரலாற்று ரொம்ப அவசிய தேவையாக இருக்குது. என்ன காரணம்னா ஃபாசிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம வீழ்த்தியாகும். என்ன காரணம் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து இது ரொம்ப பெரிய ஒரு வெறுப்பரசியலை விதிச்சிருக்கு. நீங்கள் இப்போ பல்வேறு விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே இந்த தேர்தலை இங்கிருந்து மட்டும் நம்ம டேட்டா பேஸில் அணுக முடியுமா அப்படின்னா, சமீபத்தில் வந்து சில ஆய்வுகள் இதெல்லாம் வந்து புத்தகங்கள்லாம் வாசிக்கும்போது குறிப்பாக அமெரிக்கா சாதிங்கிற ஒரு புத்தகத்தில் 2002 இதில் வந்து வாஜ்பாய் தோத்து போன உடனே அடுத்த நாள் வந்து அமெரிக்காவில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்து இந்த இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ இதெல்லாம் அங்கேயே முதல்ல பயிற்சித்து பார்த்துருக்காங்கிறது தான் புரியுது. வாஜ்பாய் கவர்மெண்ட் தோத்ததற்கு பிரகாரம் அமெரிக்காவில் ஒரு கூட்டம் நடந்ததாக சொன்னீங்க, அந்த கூட்டத்தில் அப்படி என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டது, என்ன முடிவுகளாக மாறிச்சது? ஆமாம், அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே இந்த தோல்வி நடந்தோடனே மெயினாக வந்து இந்த மாதிரி அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் எல்லாம் வைத்து இந்தியாவையுடைய எலெக்ஷனை டார்கெட் பண்ணி சில வேலையை செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா பக்தி கலாச்சாரம் கல்வி இதில் வேலை செய்கிறது அதிலிருந்து அதை மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து உதாரணமாக வந்து அமெரிக்காலேயே கல்வியில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆரியர் வருகை படையெடுப்புங்கிறத வருகைங்கிறோம்னா ஆரியர் வருகை கூட இல்லாமல் ஆரியர்கள் தான் இந்தியாவின் பூர்வகுடிகள் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சாதிய பிரமிடு படம் நம்மெல்லாம் பார்த்துருப்போம் ஸ்கூல் படிக்கும்போது, இந்த மேல் கீழ் விஷயங்கள் அந்த படத்தை வந்து அதை எடுத்துட்டாங்க. தலித்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக மீண்டும் ஹரிஜனன்ங்கிற வார்த்தையை இணைக்கிறதுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. அதே போல் வந்து அங்கே இருக்கிற அமெரிக்க பாடத்திட்டத்தில் பண்டைய உலக வரலாறுகள் பற்றி வரும்போது பல்வேறு இதில் வந்து இந்தியாவை பற்றி வரும்போது குறிப்பாக வந்து ஆண் பெண் சமத்துவமை பற்றின விஷயங்கள், ஆணுக்கு வந்து பெண்ணை விட அதிகமான உரிமை இருந்ததுங்கிறதெல்லாம் இவங்க பாடத்திட்டத்தில் எவ்வளோ நுணுக்கமாக நுட்பமாக வேலை செய்கிறாங்கங்கிற அந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும். ஆணுக்கு சில கடமைகளும் பெண்ணுக்கு சில கடமைகளும் அந்த காலத்தை ஊட்டி இருந்ததுங்கிற மாதிரி மாற்றுறாங்க. இவ்வளோ வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்திய பண்பாடு கலாச்சாரத்தை வந்து கலிபோர்னியா பாடத்திட்ட இதுக்கு வந்து பின்னாடி கொண்டு போகுதுன்னு சொல்லி இவங்க வந்து அவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு பல்வேறு நிறுவனங்கள், இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் உடைய அமெரிக்க வடிவம், HSS இந்து சேவா சுயம் சேவக சங்கம், அப்புறம் வந்து வேதிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று,
அதே மாதிரி அமெரிக்கன் ஹிந்து அமெரிக்கன் இது ஒன்று, இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் அமெரிக்கால மட்டும் செயல்படுதா இல்ல எல்லா நாடுகளிலும் செயல்படுதா? பிரதானமா அமெரிக்கால செயல்படுது, சில இடங்கள்ல வந்து யூரோப்ல சில அதனுடைய வேலைகள் இருந்ததா அந்த புத்தகங்கள்ல கூட நம்ம குறிப்பிடப்படுது. ஆனா அது வந்து HSS-ங்கிறது வந்து அமெரிக்கா மையமா வேலை செய்யுது, RSS தான் அங்க அந்த அந்த பேர்ல வேலை செய்யுது. அது தெளிவாவே சொல்றாங்க, இதுல RSS தான் அது வேலை செய்யுது, ஆனா அங்க HSS-ங்கிற பேர்ல வேலை செய்யுது. அதுக்கு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா, பல்வேறு நிறுவனங்கள் இப்ப உதாரணமா இவங்க வந்து இந்த மதம் கல்ச்சர் இதெல்லாம் சொல்லிதானே வராங்க, ஆனால் இது வந்து அந்த சார்ந்திருக்கிற மதத்தின் நபர்களுக்கு எவ்வளோ கொடுமையானது அப்படின்னா, யூபி ஹரியானா என்ன சொல்ல போனால் ராஜஸ்தான் போன்ற நாடுகள் மாநிலங்கள்லேருந்து 2021 சிற்ப வேலைக்குன்னு சொல்லி, அதுவும் வந்து வாலண்டியர்ஸ் அவங்க வந்து தன் விருப்பத்தில் சுய விருப்பத்தில் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள்லேருந்து ஆட்களை கொண்டு போய் அங்கே அடைச்சி வச்சு அடிமை வேலை செய்ய வச்சுருக்காங்க. அதாவது கொத்தடிமை சுரண்டல், உழைப்பு சுரண்டல், கொத்தடிமை வேலை. இது வந்து அங்கே இருக்கிற FBI-எல்லாம் வந்து, அது போக அங்கே இருக்கிற தொழிலாளர் நலன் சார்ந்த துறையினர்லாம் வந்து போட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதோடைய தேடலில் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாவே BAPS-ங்கிற ஒரு அமைப்பின் கீழே நடந்திருக்குங்கிறது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து இந்த BAPS நிறுவனம் இந்த ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க, அது பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்து வாசிக்க அனுமதி இல்லாத வீடா இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு குடோன் போன்ற இடத்துல வந்து நிறைய பேர்த்த அடைச்சி வச்சுருக்காங்க, தங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற அடைச்சி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும், தங்க வச்சுருக்காங்கன்னு. அது வந்து வழக்காயிருக்கு. அந்த வழக்கை எப்படின்னா, அது எப்படி வந்து அரசுக்கு தெரிய வந்ததுன்னா, அங்கே வந்து ஒரு விபத்து நடக்குது, கார்பன் ஆக்சைடு மோனாக்சைடு ஏதோ கசிஞ்சு நிறைய பேர் வந்து இமீடியட்டாக மரணத்தின் வெகுவர்களை போயிட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்ததா சொல்லி வழக்கு போடுறாங்க. இப்போ இவங்க வந்து மதத்தின் பேரால் அணிதிரண்டாலும் அந்த சொந்த மதத்துக்காரங்களுக்கு கூட இவங்க எதிரானவங்க தான், இவங்க ஒரு குறிப்பிட்ட நலன் சார்ந்து தான் இயங்குறாங்க. அது இந்த பாடத்திட்டத்தில் என்னெல்லாம் மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் வந்து ஒரு வழக்கு வருது, சிஸ்கோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு வழக்கு, சுந்தர் ஐயர் அப்புறம் கெம்பல்னு ஒரு வட இந்திய இவங்க ரெண்டு பேரும் பேர் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேருந்து வராங்க, அங்கே வந்து சாதிய டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு. இப்போ அது வரைக்கும் அமெரிக்காவில் வந்து நிறவேற்றுமை தெரியும், மத வேற்றுமை தெரியும், சாதிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தது. அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு மசோதாவே இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஓ, சட்டமாவே போட்டாங்க? சட்டமா இல்ல, மசோதா ஒண்ணு இயற்றப்பட்டது, சட்டமா கொண்டு SP-403 அப்படின்னு சொல்லி ஏற்றாங்களே, அது வந்து இந்த மசோதாவை சட்டமையா இயற்றுறதுக்கான ஒரு இது. அதுவும் வந்து நீங்க வந்து இங்க இருக்கிற இதோட பொருந்தி பாத்துக்கணும், ஏன்னா ஒரு RSS-உடைய அல்லது இந்த வெறுமனே இது ஒரு BJP-ங்கிறது ஒரு பாசிச கட்சியா வரைய இருக்காம இதோட பின்னி பிணைந்திருக்க ஆக்டோபஸ் கரங்களை நம்ம புரிஞ்சிடணும். இங்கே வந்து ஆர் என் ரவி வைத்து இங்கே பல பேர், இப்போ உதாரணமாக வந்து இந்த ரம்மி, அதனால கூட நெட்டிசன்ஸ் எல்லாம் அவருக்கு ரம்மி ரவின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் வந்து நீண்ட கால சிறைவாசிகளுக்கான விடுதலைக்கான கோரிக்கை போன்ற எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றல இங்கே இருக்கிற கவர்னர் இதை 2005 அங்கே நம்ம நடைமுறைப்படுத்தி பார்த்துட்டு தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கலிஃபோர்னியாவில் இந்த மாகாணத்தில் நடந்த இந்த வழக்கு, அது வந்து அப்போ வழக்காக இல்லாமல் புதிய விஷயங்களுக்காக இந்த ஒரு மசோதாவை உருவாக்குறாங்க. ஏன்னா அது வரைக்கும் வந்து அங்கே வந்து சாதிய பாகுபாடு இல்லாதனால அந்த அதுக்கான வழக்கு இல்லை. நிறவேற்றுமை பார்க்குறான், மத வேற்றுமை பார்க்குறான்னா அங்கே சட்டங்கள் இருந்திருக்கு, அப்படி இல்லை. அப்போ வந்து அதை வந்து ஒரு மசோதாவாக கொண்டு வராங்க. அந்த மசோதா சட்டமாகணும், கலிஃபோர்னியா இதில் சட்டமாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 விதிகள் இருக்குது. ஒன்று வந்து முதல்ல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அதுக்கு வாக்களிக்கணும், அப்புறம் நீதித்துறை வந்து அந்த மசோதா மீதான இதை விசாரித்து அது வந்து ஒப்புதல் அளிக்கணும். இப்படி வந்து ஒரு 5 கட்டத்துக்கு அப்புறம் 5வது கட்டமாக கவர்னர் வந்து அதுக்கு கையெழுத்து போடணும். கவர்னர் விரும்பினா கையெழுத்து போடலாம், போடாமையும் இருக்கலாம். இதுலேயும் இங்கே இருக்கிற அதே பாணியான வேலையை படித்த பண்பாளர்கள்னு சொல்லிக்கிற அமெரிக்காலேயும் அவங்க செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 5 கட்டத்தில் 4 கட்ட வேலைகளும் நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் அதற்கு எதிராக வலதுசாரி இவங்க வேலை செஞ்சுருக்காங்க. இந்த சாதிய பாகுபாடுக்கு குறித்த சட்டம் அமலுக்கு வந்துடக்கூடாதுன்னு. அதில் ஒன்று என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஆயிஷா வஹாப் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அதுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்கள இஸ்லாமியருங்கிற அடிப்படையில் கார்னர் பண்ணி இதான் இங்கே பண்றது தான். நான் எதிர் நாம் இங்கே 2000 என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த லாபியை அமெரிக்காவில் போய் விடலை, அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல தான் இவங்க அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க. அப்புறம் இறுதியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி நம்ம ஆர்என்ட்ரி மாதிரி அங்கே திறந்திருக்காரு, அவர்கிட்ட வந்து உனக்கு வந்து அடுத்த தேர்தலில் நாங்கள் இவ்வளோ தொகையை தரோம், ஏன்னா பல கோடி ரூபா வந்து இந்த நிறுவனங்கள் எல்லாம் இருக்குங்கிறாங்க, பல்வேறு வகைகளில் கலெக்ஷன் செய்யப்பட்டது, நமக்கு இவ்வளோ கோடி ரூபா தரும்,
உனக்கு இவ்வளவு வாக்குகள் வந்து இந்தியர்கள் சார்பா நாங்க போடுறோம்னு சொல்லி அந்த இவரை லாபி பண்ணி அந்த கவர்னர் வந்து அந்த சட்ட மசோதா வந்து திருப்பி அனுப்பியிருக்காரு. இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நீக்கமர ஒரு இடங்கள்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இந்திய சூழல்ல இப்ப நம்ம வர வேண்டியிருக்கு. அமெரிக்காவோட தேர்தல்ல இவங்க தலையிடுற முடிவுகளை தீர்மானிக்கிற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்களா? ஆமா ஆமா, அதுதான் இப்ப அதுதான் லாபின்னு சொல்றோம். இப்ப நீங்க ஏன் வந்து இது எந்த பக்கம் வந்து யார் ஜெயிச்சாலும் இதுல வந்து ஜனநாயக சக்திகளுக்கு முற்போக்காளர்களுக்கு நிறைய வேலை இருக்கும்னு இந்தியாவில் சொல்றோம் அப்படின்னா, சுதீஷ் மின்னின்னு ஒருத்தர் எழுதுன நரகமாளிகின்னு ஒரு புத்தகத்துல பல்வேறு விஷயங்களை அவர் பட்டியலிடுறார். அப்ப அதுல வந்து சொல்றாங்க, சங்கல் போன்ற அமைப்புகள் வச்சு இன்னைக்கு வந்து நாடு முழுக்க எல்லா துறைகள்லையும் வந்து ஊடுருவி இருக்காங்க. நீங்கள் வந்து ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அதிகார மாற்றம் வந்து பிரச்சனை இருக்குல்ல, அதிகார வர்க்கம் வேறையாகவும் ஆட்சியாளர்கள் வேறையாகவும் இருப்பாங்க, பல பல சிக்கல்கள் இதில் இருக்கு. அது போக பொது புத்தியில் சமூக இதில் வந்து இந்த வெறுப்பரசியல் வந்து பயங்கரமாக ரொம்ப ஆணித்தனமாக விதைச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம உரையாடி அதை கலைந்தெடுக்கிறேன். ஏன்னா வெறுமனே சண்டை போட முடியாதுல்ல, உரையாடி அதை கலைந்தெடுக்கும் போது அதுக்கு ஒரு நீண்ட ப்ராசஸ் ஆகும். ரொம்ப கவனமாக அதை கையாள வேண்டிய சூழல் வந்து ஒருவேளை ஆட்சி மாறினாலும் இங்கே இருக்கிற முற்போக்கு ஜனநாயக சக்திகளுக்கு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன், ஆழமாக நம்புகிறேன். இந்தியாவில் வந்து சாதிய பாகுபாடுக்கு எதிராக சட்டங்கள் இருக்குது, பொதுவாக நிறைய இப்போது பிசிஆர் சட்டங்கள் இருக்குது. இப்போ வெளிநாடுகள், யூரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது போன்ற சட்டங்கள் இருக்கா? ஆமாம், இப்போ வந்து இந்த பிரச்சனையை ஒட்டி, இந்த நம்ம சொன்ன இந்த அமெரிக்கா நடந்த இந்த வழக்கை ஒட்டி தான் சியாமா சாவந்துங்கிறவங்க ஒரு இது பண்ணி ஒரு முயற்சி எடுத்து தான் சியாச்சில் தான் முதல்ல வந்து, அதாவது இந்தியா தாண்டி வெளிநாடுகளில் முதல்ல வந்து இந்த வழக்கு இந்த இதுக்கான ஒரு சட்டம் இயற்றுறதுக்கான முயற்சி நடந்ததுங்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் கிங் ஸ்டடி சர்க்கிள்னு ஒரு அமைப்பு, ஈக்குவாலிட்டி லேப்னு ஒரு அமைப்பு, இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி இது வந்து அந்த இடங்களில் வந்து சட்டமாக இருக்குது. இதை வந்து முழுமையான சட்டமாக மாநில அளவில் கொண்டு போகிறதுக்கான விஷயத்தில் தான் இந்த கவர்னர் வந்து கையெடுத்து போடாமல் விட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அமெரிக்கா சாதி புத்தகம் படிக்கும்போது இங்கே மட்டும் இல்லாமல் யூரோப்பிய நாடுகளிலும் பல இடங்களில் இந்த மாதிரி போன, அதாவது இந்தியர்கள்லேருந்து முன்னேறிய வர்க்கமாக இருந்தக்கூடிய முதல் குடிகளாக இருக்கக்கூடியவங்க போய் அதுக்கு பின்னாடி 40 ஆண்டுகள் கழித்து தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்தெல்லாம் போகிறாங்க. ஸோ ஒரு 50 ஆண்டுகால இடைவெளி இருக்குது. அதனால் ஐரோப்பிய நகரங்களில், ஐரோப்பிய நாடுகளில் இவங்க போய் ஆல்ரெடி இவங்களுடைய காலை பதிச்சதுனால இல்லை அவங்களுக்கு தானே வாய்ப்புகள் அதிகம் போகிறக்கும். அவங்க அங்கேயும் போய் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரமெல்லாம் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் கலவரமெல்லாம் நடந்திருக்கு ஐரோப்பிய நாடுகளில், இவங்க அதை பண்ணியிருக்காங்க அதிகமாக. இப்போ இதெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துகிட்டு தான் இந்த வரலாறையும், இந்த சமகாலத்து வரலாறு, இதோ பண்டைய காலத்து வரலாறு இல்லை, சமகாலத்து வரலாறை ரொம்ப ஆழமாக ஊன்றி கவனித்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்த நகர்வுகளுக்கு நாம் வந்து ரொம்ப கவனமாக எதிர்வினையாற்றுவதோ அல்லது அதை கையாளுவதோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு கேள்வி கூட, இந்த சமீப காலங்களில் முகநூல்களில், சமூக வலைத்தளங்களில் சாதி வாரியாக குழுக்கள் இயங்குது இல்லையா, இதோட பின்னணி என்ன? எல்லாருமே சாதியாக அணிதிரண்டு இருக்கிறாங்க, இது திட்டமிட்டு செய்யப்படுதா? எப்பவுமே இயங்கியல் தான். ஒரு வெறுப்பரசியல் அப்படின்னா அந்த வெறுப்பரசியல் வந்து ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பித்து அதை அடுத்தடுத்து கொண்டு வருது தான். இப்போ உதாரணமாக வந்து ஒரு நேச அரசியல்னால், நான் வந்து என்னுடைய அடையாளங்களை துறந்து, என்னுடைய எல்லைகளை துறந்து ஒரு சர்வதேசியவாதியாக ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் நேசிக்கிறதுன்னு இப்படி போகிறேன். இவர் நம்ம பாரதிதாசன் சொன்ன மாதிரி மேலே ஏறி விழுங்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களைங்கிற மாதிரி, இன்னொரு பார்வை வந்து உங்களை வந்து குறுக்கிக்கிட்டே வர்றது வெறுப்பரசியல். நான் இந்தியன், நான் தமிழன், நான் இன்ன சாதிக்காரன், அதுக்குள்ளே இன்ன பிரிவுக்காரன், அதனால் நிறைய சொல்கிறாங்க. ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் பல்வேறு பிரிவு இருக்குது, அதில் என்னுடைய இதுதான் பெருமையானது, முக்குலத்தோல்றோம், அதில் குறிப்பிட்ட ஒன்று தான் நான் பெருமையானது. பொதுவாக பேசும்போது முக்குலத்தோரே பெருசு. இந்த வெறுப்பரசியலுடைய விஷயத்தை விதைக்கிறது தான் உங்களுக்கு இந்துத்துவ இதில் பயணிக்கும். நீங்கள் இங்கே இருக்கிற சாதி குழுக்கள், நீங்கள் சொன்ன மாதிரி முகநூல் ஆகட்டும், இதில் எல்லாத்துலையும் இயங்குறது, காலேஜஸில் இயங்குற அந்த கயிறு கட்டுற அடையாளம் போன்ற எல்லா சாதிய ஆதிக்க அடையாளங்களும் பாருங்கள், இதெல்லாம் எங்கே வந்து ஒரு புள்ளியில் இதாகும்னா இந்துத்துவாவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை வந்து வளர்த்து எடுப்பாங்க. இது இங்கே இல்லை, அமெரிக்காலையும் சாதிய குழுக்களாக இருந்திருக்காங்க, ஒவ்வொரு நிறுவனங்கள்லையும் அல்லது வந்து இந்த மாதிரி மோனோல்கள் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து அங்கேயும் படித்து பண்பாளர்கள் சொல்லக்கூடிய இவனுங்களும் சாதியாக தான் இயங்கியிருக்கானுங்க அப்படிங்கிறது தான். இந்த சாதிய சிந்தனை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கல்வி பெற்றுட்டாலோ அல்லது வேறு இடத்துக்கு போயிட்டாலோ பல்வேறு நபர்களோட பழகும் போதும் மாறும் அப்படிங்கிறது ஒரு பொது புத்தியாக இருக்குது. அப்படி கூட மாறாமல் அமெரிக்காவில் வந்து 2008 சிக்காகோவில் வந்து ஒரு ஆணவக்கொலை, இங்கெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆணவக்கொலை நடந்திருக்கு. சிக்காகோவில் ஒரு ஆணவக்கொலை நடந்திருக்கு. தன்னுடைய மகள் தன்னை விட சாதியில், தன் சாதியை விட கீழான சாதியில் ஒருத்தனை வந்து காதலிச்சிட்டா அப்படிங்கிற கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக
அங்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து நிறைய இடங்களில் வீடுகள் வந்து மரத்தால் செஞ்சப்பட்டிருக்குமா, மண்ணெண்ணை ஊற்றி மொத்தமாக எரிச்சு கொண்டுறான் மூணுத்தையும். அப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு சிந்தனை இருக்கு. அப்போ கடல் தாண்டி கண்டம் தாண்டி சென்ற ஒருத்தனுக்குள்ளே இந்த சிந்தனை இருக்குன்னா, இந்த குழுக்கள் ஏற்படுத்துகிற பொது புத்தி கருத்தாக்கம் இருக்குல்ல, அந்த விஷம் தான் இதுக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த விஷம் சாதியோடு நிற்காது, அது மத வெறுப்பு. அதுக்கு தான் நான் சொன்னேன், யூரோப்பில் பிரிட்டிஷ்லேயே பிரிட்டன்லையெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலகத்தை கலவரத்தை இவங்களால் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது அதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த பின்னணியோட இந்த புரிதலோட தான் இங்கத்த அரசியலையும் நம்ம அணுக வேண்டிய. இந்திய அளவில் ஆட்சி மாற்றமே நடந்தாலும் மக்கள்கிட்ட எந்த மாற்றம் நடக்காது போல் இருக்கு, இந்த சாதிய பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம். இல்லை, இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ ஆட்சி மாற்றம் நடந்தாலும் நமக்கு அதுல பெரிய வேலை இருக்குன்னு தான் சொன்னேன். ஆட்சி அவங்களே வச்சிருந்தாலும் இன்னும் பெரிய வேலை இருக்கும். என்னன்னா, ஆட்சி மாற்றம் நடந்து கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ஃபாசிஸ்ட்லேருந்து ஒரு சின்ன பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனாலும் நமக்கு நிறைய வேலை இருக்கும். என்ன காரணம்னா, ஆர்எஸ்எஸ் வந்து பல்வேறு ஆயுத குழுக்கள் கூட வச்சுருக்கான். துர்காவாகினின்னெல்லாம் வந்து பெண்களுக்கு துப்பாக்கி பயிற்சி அளிக்கிறான். யூடியூப்பில் காண கிடைக்கும். நீங்கள் வந்து துர்காவாகினியோடைய இதை வந்து போட்டு அடிச்சிங்கன்னா, அதில் ஒரு பெண் சொல்கிறா, ஒரு டீனேஜ் முடிஞ்ச வயசில் இருக்கிற ஒரு பெண் சொல்கிறா, என் வாழ்நாள் லட்சியங்கிறது வந்து ஒரு முஸ்லீமையாவது நான் சுட்டு கொண்டுடணும் அப்படின்னு துப்பாக்கியோட பேட்டி கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஒரு பொது புத்திக்குள்ளே பல்வேறு இடங்களில் விதைச்சிருக்கனால நாம் வந்து இதுக்கு எதிராக நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். எல்லாமே அக்கம்பக்கமாக செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அரசு ஆயுதம் தாங்கி தான் நிற்கிறான். நீங்கள் அகிப்சா மட்டுமே பண்ண முடியாது. நம்ம அரசியலா அதே சமயத்தில் மக்கள் மனங்களில் இருக்கிற அந்த வெறுப்பை வென்றெடுக்கிறதுனூடாக மட்டும்தான் இது வேலை செய்யும். இது வந்து இப்போ அடுத்து ஆட்சி அமைக்கிற ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இதில் மக்களை வந்து எப்படி வந்து வலதுசாரிகள் ஃபாசிசமயமாக மாற்றினாங்களோ அதே மாதிரி இப்போ அடுத்தது வரக்கூடியவங்க அது வந்து மக்களை வந்து ஜனநாயகப்படுத்தணும், அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தல் வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸை கொடுத்து அடுத்த ஆட்சியாளர்கள் முன்னேறணும்னு நம்பிக்கையோடு இருக்கோம், நம்புகிறோம்.